அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகிறோம். கடவுளுடைய அருளும் ஆசீரும் உங்களோடு இருப்பதாக. இன்றைய நாளில் திருக்குடும்பத்தின் வழியாய் கடவுள் உங்களையும் உங்கள் வீட்டார் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீக திருத்துவ குடும்பத்தை விட்டு மனித குடும்பத்தில் வந்து தங்கியிருக்கிறார். குடிலில் இருக்கின்ற குழந்தை இயேசுவை உற்று நோக்குவோமேயானால், அவரை சுற்றி அன்னை மரியம் யோசேப்பும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அழகு நிறைந்த திருக்குடும்பம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை. மெசியாவை உருவாக்குவதற்காக கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட மனிதர்கள். இந்த யோசேப்பும் மேரியும் இவர்களுடைய வளமையான விசுவாசமும் ஆழமான மதிப்பீடுகளும் மெசியாவை அழகாக வளர்த்தெடுத்தது. லூக்கான செய்தியாளர் சொல்லுகின்ற போது, அவர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் அவர் விளங்கினார். அவருடைய இந்த அழகு நிறைந்த வளர்ச்சி அன்னை மரியனுடைய யோசேப்பினுடைய அழகு நிறைந்த குணாதிசயங்களில் அமைந்திருக்கிறது. மேலுமாக அவரை சென்று இன்று கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அவ்வாறு ஒப்பு கொடுக்கின்ற போது அவர் இந்த உலக மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் மீட்பை கொண்டு வர இருக்கிறார். அவருடைய அழகு நிறைந்த பிறப்பை பெரியோர்களும் உயர்குடி மக்களும் அறிந்து கொள்ள, இந்த பெரியோர்கள் வழியாய் கடவுள் தூய ஆவியின் வல்லமையினால் அவற்றை வெளிப்பட செய்கிறார். சிமியோன், அண்ணா இவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய குழந்தை இயேசுவினுடைய திருமுகத்தை பார்த்ததும், மெசியாவினுடைய கண்களை அவர்கள் உற்று நோக்கியதும் கடவுளை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறார்கள். கடவுள் தன் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களும் குழந்தைகளையும் இன்றைய நாளில் சிறப்பாக நினைவுகூர அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நெறிகளை பார்த்தோமேயானால், அவருடைய மனித குணங்களை நாம் சற்று உற்று நோக்க வேண்டும். ஏழைகளின் பால் அன்பு கொண்டிருத்தல், பல்வேறு நிலைகளிலே சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் மீது ஆழமாக அன்பு வைத்தல், பல நேரங்களில் ஏழைகள் கைம்பெண்கள் மீது அவருக்கு இருந்த அளவிட முடியாத பாசம், அதே போல அவருடைய வாழ்க்கையில் தவறு என்று தெரிந்ததும் அவற்றை எதிர்த்து போராடக்கூடிய அளவிட முடியாத சக்தி தைரியம், தீமை என்று தெரிந்ததும் அவற்றை விரட்டியடிக்கின்ற சக்தி, இவைகளெல்லாம் மேரி யோசேப்பு இவர்களுடைய கரங்களிலிருந்து பெற்றதே. இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைக்கு தேவையான விசுவாசத்தையும் நல்லறிவையும் கொடுக்கவில்லை என்றால் உலகம் கெட்டுப்போய்விடும். தங்களுடைய வாழ்க்கையில் நல்லறிவையும் கடவுள் பயத்தையும் ஒரு பெற்றோர் கொண்டிருக்கவில்லை என்றால் சமுதாயம் அதோடு அழிந்து போய்விடும். சமுதாயம் நல்லவையாக இருக்க வேண்டுமென்றால் பெற்றோர் சிறந்த குணாதிசயங்களை வைத்திருக்க வேண்டும். விசுவாசமும் மறை உண்மையும் நல்ல மறை அறிவும் அறநெறியும் மக்களுக்கு போதிக்கவில்லை என்றால் சமுதாயம் அழிந்து போய்விடும். எனவே
இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு சீர்கேடுகளுக்கெல்லாம் காரணம் தவறுதலான எண்ணம் கொண்ட பெற்றோர்கள் குடும்பம்தான். குடும்பமும் பெற்றோரும் சரியான பாதையில் நடப்பார்களானால் சமுதாயம் வளமையாக இருக்கும். சமுதாயத்தில் இருக்கின்ற சீர்கேடுகள் எல்லாம் பெற்றோரிடமும் குடும்பத்திடமிருந்தே ஆரம்பமாகிறது. எனவே நல்ல குணாதிசயங்களை, நல்ல விசுவாசத்தை பெற்றோர் கடைபிடிக்கிறார்கள் என்றால் சமுதாயம் வளமையாயிருக்கும். எனவே இன்றைய நாளில் தனிப்பட்ட முறையில் பெற்றோர் என்பதனால், குடும்பத்தினுடைய தலைவன் தலைவி என்பதனால் தன் மக்களை நேரிய முறையில் வழிநடத்தக்கூடிய பொறுப்பை, ஆழமான கடமை உணர்வை அவர் பெற்றிருக்கிறார். அந்த கடமை உணர்வை எக்காலத்திலும் எப்பொழுதும் அவர் தட்டி விட்டுவிட்டு சென்றுவிட முடியாது என்பதுதான். எனவே அன்னை மரியை உற்று நோக்குவோம், யோசேப்பை உற்று நோக்குவோம். எப்படி பெற்றோர்களாக, பிரமாணிக்கமுள்ள பெற்றோர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சிந்திப்போம். அவ்வாறே சிறந்த குழந்தையை இயேசுவைப் போல வளர்க்க நாம் கற்றுக்கொள்வோம். ஏழைகள் வாழும் சமுதாயத்தின் மேலும் அதிக அக்கறை கொண்ட ஒரு அழகு நிறைந்த பிள்ளைகளை சமுதாயத்திற்கென்று உருவாக்குவோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரமதந்தையை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். அன்னை மரியனுடைய பாதத்தருகில் அமர்ந்து திருக்குடும்பத்தினுடைய பல்வேறு விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். உண்மையும் நீதியும் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் நாங்கள் வாழ்கின்ற போது சாத்தான் எங்கள் குடும்பத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நுழைகிறான். எனவே இந்த ஒரு ஆழமான விசுவாசத்தை, எங்கள் குடும்பத்தில் ஆழமான மதிப்பீடுகளை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வளர்த்து அதன் மூலமாக உலகத்திற்கும் சமுதாயத்திற்கும் நல் பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தந்திடணும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமேன்.